தமிழர் வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட பிரகடனங்களில் தமிழ் மக்களின் மனங்களில் ஆழ பதிந்த முக்கியமானதொரு தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானம். தனிநாடு என்கின்ற தமிழீழ கோட்பாட்டிற்கு இன்றோடு அகவை 46. அந்நாட்சி அதிகாரமும் இறைமையுமுடைய தமிழீழ தனியரசே தமிழர் தேசத்தின் இருப்பை உறுதிப்படுத்தி பாதுகாக்கும் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றோடு 46 ஆண்டுகளாகிறது. நீண்டகால போராட்ட வரலாற்றை கொண்ட தமிழர்களின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரகடனங்களில் வட்டுக்கோட்டை பிரகடனம் தலையாயதாக தரக்கின்ற தனித்துவத்தோடு வரலாற்று வழிகளின் பக்கங்களில் பதிவானது. தமிழர்களுக்கென்றொரு தேசமும் அதன் இருப்பின் மீதான தேவையையும் நிறுவி தமிழர்களின் பூர்வீகமான மரபு வழி நிலத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து தமது தேசத்தில் தம்மைத்தாமே ஆட்சி செலுத்தி சுதந்திரம் மிக்க தனி தேசமாக மிளிரும் சுதந்திர வேட்கையோடு 1976 ஆண்டு மே மாதம் 14 திகதி தந்தை செல்வநாயகம் தலைமையிலான தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தன்னாதிக்க சுதந்திரமுடைய தமிழர்களின் தேசத்தின் மீதான இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் உறுதிப்படுத்தும் முகமாக இலங்கையின் முதலாவது குடியரசு யாப்பை அன்றைய தீர்மானத்தின்படி தமிழர்கள் நிராகரித்தனர். அதன்படி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய பாரம்பரிய சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கொண்ட தமிழர் தாயகம் வேண்டும் எனவும் ஒரு தேசிய இனமாக தமிழரின் அரசியல் அபிலாசைகளை தமிழர்கள் தாங்களே தீர்மானித்துக் கொள்ளும் தன்னாட்சி உரிமை வேண்டும் எனவும் இத்தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. இதற்காக முழுமூச்சான பயணத்தை தமிழ் தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் பிரகாரம் தனிநாட்டு கோரிக்கைக்கான அங்கீகாரம் கோரி 1977 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய தந்தை செல்வநாயகம் தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி வடக்கு கிழக்கில் கல்குடா தொகுதி தவிர்த்த அனைத்து தொகுதிகளிலும் பாரிய வெற்றியை பெற்று தனிநாட்டு கோரிக்கைக்கான வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களின் ஆணையை பெற்றது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கியத்துவம் என்னவென்பதையும் தமிழ் மக்கள் அதனை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டனர் என்பதனையும் எடுத்து காட்டி நிற்கின்றது. இலங்கை தேசத்தில் தமிழர்களின் இருப்பின் மீதான கேள்வியை ஏற்படுத்தும் வகையில் ஒற்றையாட்சி கொள்கையை பிரதானப்படுத்திய ஸ்ரீலங்காவின் முதலாவது குடியரசு யாப்பின் பேரினவாத நிகழ்ச்சி நிரலே தனிநாட்டினை கோரிய வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் தோற்றத்திற்கு காரணம் என்று கூறுவது சால பொருந்தும். ஒற்றையாட்சிக்குள் சிங்களம் மட்டுமே அரசகர்ம மொழி, பௌத்த மதத்திற்கு அதிமுக்கியத்துவம் போன்ற விடயங்களை மையப்படுத்திய முதலாவது குடியரசு யாப்பு உருவாக்கத்தின் போது அது இலங்கையில் தமிழர்களின் இருப்பின் மீதான பாரிய கேள்வியை ஏற்படுத்தும் என்பதனை உணர்ந்தவர்களாக அன்றைய தமிழ் தலைமைகள் யாப்புருவாக்க நடைமுறைகளை புறக்கணித்தனர். அதனைத் தொடர்ந்து ஏற்பட போகும் பாரிய சவாலை எதிர்கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து 1972 தமிழர் ஐக்கிய முன்னணியை உருவாக்கின. இதுவே 1975 தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியாக மாற்றம் கண்டது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு குறித்த நடைமுறையின் அடிப்படையில் சாத்வீக வழியில் தமக்கானவற்றை தாமே தீர்மானித்துக் கொள்ள ஈழ தமிழர்கள் முயற்சித்தார்கள். சமத்துவத்தையும் தமிழர்களுக்கான சுதந்திர தேசிய இன அங்கீகாரத்தையும் வழங்க விரும்பாத சிங்கள தேசத்தின் பேரினவாத நடைமுறையாளர்கள் தமிழர்கள் பிரிந்து சென்று தனியரசு அமைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருந்தார்கள். தமிழர்களின் ஜனநாயக கோரிக்கைகளையோ தமிழர்கள் தனித்துவமான ஒரு தேசிய இனம் என்பதனையோ தென்னிலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகளில் ஒன்று கூட ஏற்க துணியவில்லை. ஆனால் தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடக்கூடிய இன கலாச்சார அடையாள அழிப்புகளை மாத்திரம் மும்முரப்படுத்தினர். தமிழர்களுக்கு எதிரான உரிமை மறுப்பும் இன அழிப்பும் நில அபகரிப்புகளும் தொடர்ந்தன. இந்த நிலையில் தமிழர்கள் தனிநாடு கோர உந்தப்பட்டனர். அதற்கான அறைகூவல் களமாக வட்டுக்கோட்டை பிரகடனம் தன்னை பதிவு செய்து கொண்டது என்பதே மறுதளிக்க முடியாத ஒரு உண்மையாகும்.
குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழர்களுக்கான தனித்தேச போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்த அன்றைய தலைவர்களின் அழைப்பின் தொடர்ச்சியாக கடந்து வந்த 46 ஆண்டுகளில் ஏராளமான வரலாற்று பெருகைகளையும் இழப்புகளையும் சந்தித்திருக்கிறது ஈழத்தமிழிதம். இருந்தபோதிலும் தன்மான வீறு கொண்ட தமிழன் தனது தேசத்திற்காகவும் தேசிய உரிமைகளுக்காகவும் உரமேறி போராட உந்துதலாயிருந்த இன்றைக்கு 46 ஆண்டுகளுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட வட்டுக்கோட்டை பிரகடனத்தை வரலாற்றின் வழிவழி பெருமிதங்களோடு இன்றைய நாளில் ஐபிசி தமிழ் வானொலி நினைவு கூறுகின்றது. இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்காவிட்டால் இங்கு எதுவுமே சாத்தியமாகியிருக்காது என்பது மாத்திரமே நிதர்சனம்.